கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தரின் இருதயத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை லேவியராகமத்தின் புஸ்தகம் 25 கடைசி வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர், என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை விழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சன்னிதானத்திலே பாடவும், நம்முடைய நாமத்தை மையப்படுத்தவும், சங்கீத பகுதியிலே இருந்து தியானிக்கவும் கர்த்தருக்கு உதவி செய்தீர். இப்பொழுது நம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாய் நம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, நம்முடைய வசனமானது ரட்சிக்க வல்லமை உள்ளது, நம்முடைய வசனமானது எங்களை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளது, உம்முடைய வசனமானது உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை இந்த நாங்கள் கேட்கும்படியாக நம்முடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசு ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை கொண்டு கடந்த 2-3 வாரங்களாய் நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை உங்கள் முன்பாக நிறுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் யாராயிருக்கிறார்கள்? என் ஊழியக்காரர் என்று உரிமை பாராட்டுகிறார். நல்ல கவனிக்கணும், கர்த்தர் நம்மை உரிமையோடு கூட அழைக்கிற ஒரு காரியம், என்னுடைய ஊழியக்காரன். பாருங்க, இந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு முன்பதாக ஒரு வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பில்லர்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று. யோவேல் தீர்க்கதரிசி 2 வாசிக்கிறேன், என்னுடைய ஜனங்கள் கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். பாருங்கள், இப்படி கர்த்தர் உரிமை பாராட்டி அழைக்கிற அநேக வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. அதில் அதிகமாய் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் இருக்கிறது. என் பிரியமே என்று சொல்லுகிறார், என் பிரியமே, எனக்கு பிரியமானவளே. இந்த காலை வழியில கர்த்தர் நம்மை பார்த்து என்று சொல்லி அழைக்கிற, உரிமை பாராட்டி சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை நீங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விருந்து வீட்டுக்கு போகிறீர்கள், யாராயும் உங்களை தெரிந்தவர்கள் பார்த்து உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் யார் இவர்களா என்று கேட்டா, நிறைய பிள்ளை இருக்கும், ஆனா நீங்க அப்படி என்ன செய்ய மாட்டீங்க, அது என் பிள்ளை இல்லை, அது எங்க மச்சாண்டார் பிள்ளை, இது யாரு எங்க நாத்தனார் பிள்ளை, அது யாரு எங்க மச்சானுடைய பிள்ளை, எங்க அக்கா பிள்ளை, இதெல்லாம் சொல்லுவீங்க. உன் பிள்ளை எங்கப்பா, இதா பாரு அங்கிருந்து ஓடி வருது பார், கூப்பிடுறேன் பாருன்ட்டு பேரை சொல்லி கூப்பிட்டதும் தலைவிரிக்க ஓடி வருவான். அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, இதுதான் என்னுடைய பிள்ளை. இப்ப கர்த்தர் உரிமை பாராட்டுகிற பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்கள் தான். எனக்கு சொந்தம் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், உரிமை பாராட்டி அழைக்கிறவராய் காணப்படுகிறார்.
ஆயினத்தான் நான் வசனத்திலே வாசிக்கும்போது அருமையான தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை என் உள்ளம் கைகளில் என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன், உன்னை வரைந்திருக்கிறேன். ஏன் நான் கர்த்தருடையவன், கர்த்தருடையவர்களை கர்த்தர் தம்முடைய களத்தில் என்ன செய்திருக்கிறாராம், வரைந்து வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், இப்போதும் யாக்கோபே உன்னை உருவாக்கிறவரும் இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை என்ன செய்தேன், பேர் சொல்லி அழைத்து. அடுத்த வசனம் வார்த்தை ரொம்ப அடுத்தது. நீங்க 43 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 முதல் வசனத்தை பாருங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து. அப்படி நிறுத்துங்க, நீ கர்த்தர் சொல்லுகிறத பாருங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்து உன்னை உருவாக்கினே உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பெயர் சொல்லி என்ன செய்தேன், அழைத்து. கடைசியில் சொல்லும் போது சொல்கிறார், நீ என்னுடையவன். சொல்லக்கூடாதா, நீ யாருடையவன், கர்த்தருடைய மனுஷன், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை சொல்லும் போது இவ்விதமாய் சொல்கிறார். யோவான் 1:12 வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார். அருமையானே, அப்ப அதிகாரம் பெற்ற ஜனம் யாருடைய ஜனம், அவருடைய ஜனம். கர்த்தர் அவருடைய ஜனமாய் இருக்கும்படிக்குத்தான் நம்ம என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கே இருந்து, நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன். அப்ப கர்த்தர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்துல இந்த குறிச்சியில எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. போய் காமராஜன் நின்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இங்கும் அங்கும் அலசாடிப்படுது, ஓடி போகிறார்கள். ஆனால் இந்த அறை வீட்டுக்குள்ளே கொஞ்சம் எண்ணிக்கை உள்ளவர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோமே. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஆடுகள், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை உறுதிப்படுத்தி வருகிறார். ஆயினால் தான் இந்த காலையில சொல்கிறேன், இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய காரர். இந்த காலையில ஒரு மனுஷனை உங்கள் முன்பாக கர்த்தர் அறிமுகம் செய்கிற ஒரு மனுஷனை நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். வாசிப்போம் ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகாய 2:23 1091 பக்கம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டே என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நல்ல கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை. இங்கே சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று கர்த்தர் அழைத்தார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் என்று சொல்லி. இரண்டாவது, கர்த்தர்
என் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று கர்த்தர் அழைத்த காரியத்தை நாம் பார்த்தோம் கடந்த வாரத்தில். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. கர்த்தர் செருபாபேலை எவ்வளவு அழகாய் அழைக்கிறார், என் ஊழியக்காரன். ஏன் அமிதமாய் அழைத்தார் என்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் அவனை தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்கு? கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். தெரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் இந்த அறை வீட்டுக்குள்ள வரவே முடியாது. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிப்போ. எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 5வது வசனத்தில் விதமாய் பார்க்கிறோம், தமக்கு முன்பாக அன்பில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாவதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்ப தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே, உலகம் தோன்றுவதற்கு முன்னேயே கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் தெரிந்து வைத்தவராய் காணப்படுகிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நேத்தல்ல, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளோ நமக்கு தெரியாது, ஆனால் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகத்தானே கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து வைத்து தம்முடைய புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். வேத வசனத்துல நான் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14-15 வசனங்களில் விதமாய் வாசிக்கிறோம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரிலே ஒருவரோ வம்சத்தில் ரெண்டு பேருமாக என்ன செய்து தெரிந்து. நல்லதாய் கவனிப்போ, கர்த்தர் ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக என்ன செய்தாராம்? தெரிந்து. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர். அருமையாளே, கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். கர்த்தர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வாசிப்போ அந்த வசனத்தை, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை இரசிக்கிறவர் மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய ஜனமே, ரோமருக்கு எழுதினிருப்போம் 8வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கிறது, எவர்களை யார் என்ன செய்தாரோ முன்குறித்தாரோ தெரிந்து கொண்டாரோ அவர்கள்தான் மகிமைப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த காலவெளியில நம்மள எத்தனை பேரை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார்? நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு ஒண்ணு? எவர்கள் எல்லாம் முன்குறித்து இருக்கிறார்? அதுல வெளியே இருக்காங்கய்யா அவங்க எல்லாம். என்ன தெரிந்து கொண்டார் சொல்லி தைரியமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? என்ன தெரிந்து கொண்டார் ஐயா? வெளியே இருக்கிறவங்க பாடு எப்படியோ இருந்துட்டு போகுது, ஆனா என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே கர்த்தர் என்ன செய்தவர்? தெரிந்து கொண்டவர். சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், என்னை கைவிட மாட்டார் ஐயா. எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார்,
அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷராய் மனுஷியாய் தேவனுடைய ஜனமாய் காணப்படுவாயானால் நீ கர்த்தரால் நிச்சயமாய் என்ன செய்வாய்? மகிமைப்படுத்தப்படுவாய். நீ இப்படி இருக்க மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஜாதியுடைய கண்களை பார்த்து அதிசயிக்கும். சொல்லுவார்கள், இவர் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஐயா, இந்த ஊர்ல என்ன கேட்டு பாருன்னு சொல்லுவாங்க. ஓட்ட சைக்கிள்ல போயிட்டு இருந்தான், நடந்துட்டு இருந்தான், இன்னைக்கு பாரு வந்த வாழ்வு அண்ணம்மா சொல்லுவாங்க. சொல்றான், உனக்கு வந்த வாழ்வு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கார்ல போறாயா? இது என்னால உண்டானது அல்ல, யாரால உண்டாயிற்று? கத்தராலே ஆயிற்று. அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்ன என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்திய ஆவா. தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறவர். நாம் வெட்கப்படவே கூடாது இந்த காலை வேளையில. கர்த்தர் சிறுபாவிலே தெரிந்து கொண்ட கர்த்தர், அவர் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்ல ஐந்து காரணங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தை சற்றே திருப்புவோம். முதலாவது ஆகாயத்திற்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்துக்குள்ள வருவோம். ஆகாய 1:12, அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலு யோசதாக்கின் குமாரனாய் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாயனும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் செவிகொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, சூழ்நிலையை சற்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போன போது தேவன் அவர்களுக்கு விரோதமாய் மனுஷரை அனுப்பி அவர்களை ஒடுக்கும்படிக்கு கர்த்தர் அநேக முறை அவர் சித்தம் கொண்டார். ஜனங்கள் மிகுதியும் அவர்கள் ஒடுக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தர் இரட்சகர்களை அனுப்பி அவர்களை விடுவிப்பார். கொஞ்ச காலம் சென்ற பிறகு மீண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய சொந்த போக்கிலே போகிறவர்களா இருப்பார். அந்நிய தேவர்களை அதிகமாய் சேவிக்க ஆரம்பித்த நாட்களில் கர்த்தர் நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவை எருசலேமுக்கு விரோதமாய் அனுப்பினார். அவன் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து முற்றுகை போட்டு அதை முற்றிலும் அழித்து தேவாலயத்தையும் அவன் என்ன செய்தார்? இடித்து சுட்டெரித்து விட்டு போய்விட்டார். ஜனங்களை சிறைப்படுத்தி அநேகரை தன் தேசத்திற்கு பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டார். இதற்கு பிறகு ஜனங்கள் மீதியாயிருந்த ஜனங்கள் எருசலேமிலே நாம் நெகேமியாவிலே வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் நிந்தையையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே தான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் செருபாபேல். நான் சுருக்கமாய் சொல்லுகிற, விஸ்தாரமாய் சொன்னால் நேரம் போய்விடும். தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் செருபாபேல். எதற்கு? இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் மீண்டும் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். பாருங்கள், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்களோ அவனவன் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறது என்ன இந்த காலமா என்று கேட்கிறார். நீங்கள் விதைக்கிறீர்கள், ஆனால் கொஞ்சமா என்ன செய்கிறீர்கள்? அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் உங்களுக்கு என்ன செய்யவில்லை, திருப்தியாகவில்லை. அவன் குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவும் இல்லை. அந்த பணத்தை எல்லாம் பொத்தலான பையிலே போடுகிறது போல காணப்படுகிறது. இவ்வளவு நடக்கிறது. காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய வீட்டை குறித்த சிந்தை உங்களுக்கு இல்லாமற் போயிற்று. தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இல்லாமற் போய்விட்டது. அந்த தேவனுடைய வீட்டிலே தான் தேவனுடைய மகிமை காணப்பட்டது.
கத்தர் மகத்துவத்தை செய்கிறவராய் காணப்பட்டால் இன்றைக்கோது எல்லாவர் நீங்கள் போனபடியினாலே சகல தீங்குக்கும் உள்ளாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறாய் காணப்பட்டார். இப்போ செருபாபேலை கத்தர் தெரிந்து கொண்டு அவனோடு கூட கத்தர் பேசுகிற வார்த்தையை தான் நான் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இங்க சொல்லும் போது சொல்கிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் அடுத்தது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியுடைய சத்தத்திற்கும் என்ன வார்த்தைகளுக்கும் என்ன செய்தார்கள், செவி கொடுத்தார். கர்த்தர் ஏற்ற சமயத்தில் தீர்க்கதரிசியாய ஆகாயை அனுப்புகிறவராய் காணப்பட்டார். தீர்க்கதரிசியா ஆகாய் வந்து தேவனுடைய வார்த்தையை உரைக்கிறவனாய் காணப்பட்டான். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை கேட்ட செருபாபேலும் யோசுவாவும் அங்கே கூடி வந்திருந்த ஜனங்களும் முதலாவது என்ன செய்தார்கள், செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவ சத்தத்திற்கு செவி சாய்க்கும் அனுபவம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அருமையானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்கிறார், பாம்பாட்டில் வினோதமாய் ஊதினாலும் அதற்கு செவி கொடுக்காத செவிட்டு விரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனத்தை குறித்து எவ்வளவு வினோதமாய் சொன்னாலும் அவர்கள் செவி கொடுக்க மனதில்லை. கர்த்தரே இந்த செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்திற்கு அவர்கள் செவி சாய்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா, நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். சங்கீதம் 81:10 நான் வாசிக்கும் போது, ஆயன் ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என் ஜனம் எனக்கு என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அதுதான் எப்படிப்பட்டது, நல்லது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அநேகர் என்ன செய்கிறது இல்லை, செவி கொடுக்கிறது இல்லை, தங்கள் காதை அடைத்துக் கொள்கிறார்கள். நான் சில இடங்களிலே கலந்து போய் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது அதுவரைக்கும் பாடும் போதெல்லாம் இருப்பார்கள், ஆராதிக்கும் போதெல்லாம் இருப்பார்கள், கர்த்தருடைய வசனம் பேச ஆரம்பித்தால் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அது அவர்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வசனம் கர்த்தருடையதுன்னு ஒரு மனுஷன் பேசினாலும் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது யாருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து போகக்கூடாது. எனக்கு செவி கொடுத்தால் எப்படி இருக்கும், நல்லது. ஏன் நல்லது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 33:33 வசனத்தை வாசிக்கிற வேளையில எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி பாவத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி என்ன செய்வான், வாசம் பண்ணுவான். விக்கிரம் என்றால் தீங்கு, நல்ல கணக்கு விக்கிறதல்ல, விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு அவன் என்ன செய்ய மாட்டான், பயப்படாமல் எப்படி இருப்பானா, அமைதியா இருப்பான். ஆயினத்தான் தாவீது தன் சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜலத்திற்குள்ளே என்ன செய்வேன், உயர்ந்திருப்பேன் சொல்கிறார். அமர்ந்திருந்து தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்கிறார், சும்மா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்கிறார்.
கத்தர் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இந்த வனாந்திரத்துக்கு என்ன செய்தீர், கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே கத்தர் அவர்களை பார்த்து சொல்லும் போது இவ்விதமாய் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருப்பா, அமைதியாயிரு, சும்மா இருக்கத்தான் கத்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு வேடிக்கை பார்க்க மனசே வராது. கத்தர் செய்கிற கிரியை என்ன செய்ய வேண்டும், நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். நம்ம அதுக்குள்ள அவசரப்படுறோம், ஐயோ 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 வந்துருவானோ என்ன அழிச்சிருவானோ. ஒரு நாள் உங்களை ஒரு தீங்கும் அணுகவே அணுகாது. கத்தருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியாவது என்ன செய்யாது, கீழே விழவே விடாது. ஐயா தேவன் அவ்வளவாய் கருத்துள்ளவராய் உண்மையிலும் எங்கள் மேலும் காணப்படுகிறாரே. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எப்படி இருப்பான், விக்கிரமின்றி வாசம் பண்ணி அமைதியாயிருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. செவி கொடுக்கிற மனுஷன் இன்னும் சொல்ல போனால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாமுவேல் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலோ ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே எப்படிப்பட்டது. ஹல்லேலூயா, உத்தரவு ஐயா, எது உத்தமோ, ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்த உத்தமம். கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறது, கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுக்கிறது, கர்த்தருக்கு வாரி இறைப்பது, கர்த்தருக்கு அதை செய்வது இதை செய்வது. ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டேன். கர்த்தர் அந்த காணிக்கை அருவருக்கிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் கவனியுங்கள், தேவன் அதில் விருப்பமற்றவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படித்தான் அவர் கொண்டு வந்து காணிக்கையாய் ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தும்படி கொண்டு வருவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் என்ன செய்கிறது இல்லை, செவி கொடுக்கிறது இல்லை. சவுல் சொல்லுகிறார், இந்த திரளான ஆடுகளும் மாடுகளும் கர்த்தருக்கு என்ன செய்யும்படி, பலி செலுத்தும்படிக்கு ஜனங்கள் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அதில் பிரியமுள்ளவர் அல்லவே அல்லையா. நீ செவி கொடுக்கிறாயா? சவுல் ராஜாவே என் வார்த்தைக்கு செவி கொடுத்தாயா? அமலேக்கே முற்றிலுமாய் சங்கடிக்க வேண்டும் என்று உனக்கு சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் போனது போடி கீழ்ப்படியாமல் போட வருகிறாளே. இப்பொழுதே ராஜ்யவாரம் உன்னை விட்டு என்ன செய்தது, நீங்கி போயிற்று. உன்னை பார்க்கிற உத்தமனாய் இருக்கிற தோழனுக்கு கத்தனை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஐயா கத்தர் பிடுங்கி கொடுக்கிறவர். நாம் நினைத்திருக்கிறோம் கத்தர் சாதாரணமான தேவன் என்று சொல்லி, இல்லையா. தம்முடைய நாமத்திற்காய் பக்தி வைராக்கியம் காட்டுகிற கத்தர் அவர், வைராக்கியம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. அவர் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறாரே. யாரவர், உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எப்படிப்பட்டவர், வைராக்கிய வாஞ்சையுள்ளவராயிருக்கிறாரே என்று நிறுவக்காரனாக யாக்கோபு சொல்லுகிறார். இந்த காலையில சிறு கொடுக்கிறதாயா உத்தமம், நீ தேவன வார்த்தைக்கு சிறு கொடுக்கிறாயா? சின்ன பிள்ளையாண்டாகிய சாமுவேல் இடத்துல கத்தர் வர காரணம் என்ன தெரியுமா, ஏலியும் அவன் பிள்ளைகளும் தேவன வார்த்தை செய்தார்கள், புறக்கணித்து போட்டார்கள், தள்ளிவிட்டார்கள். தேவன வசனத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க மனதில்லை. வசனத்தில் வாசிக்கிறோம் 3 அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. தேவனுடைய வார்த்தை கேட்கவே இல்லையா? ஜனங்கள் எவ்வளவாய் சீர்கிட்டு போன ஜனங்களாய் காணப்படுகிறார்கள்.
இப்போ கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்தது. சத்தை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அதற்கு செவி கொடுத்தால் கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறாயா? செய்தானா? ஏலியின் குடும்பத்திற்கு சம்பவித்தது சம்பவிக்க போகிறவர்கள் எல்லாவற்றையும் ஏலிக்கே சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். ஒன்றையும் மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அவனுக்கு தெரிவிக்கிறவனாய் காணப்பட்டால் எச்சரித்தான் என்று நான் சொல்ல வேண்டும். ஏலியின் குடும்பமே, ஏலியே நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேள். நான் சிறுவனாயிருந்தாலும் என் மூலமாயும் வார்த்தை வந்திருக்கிறது. ஏலி சாதாரணமாய் சொல்கிறார், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். செவி கொடுப்பது நல்லதையா உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:26 வாசிப்போ. யாத்ராகம 15:26 வாசிக்க சீக்கிரம். நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்தால், நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணிடம் யாதிகளில் ஒன்றை உனக்கு செய்ய நானே உன் பரிகாரியாகிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் சொல்கிறார், எகிப்தியருக்கு வரப்பணியும் யாதிகளில் ஒன்றை உனக்கே செய்ய வரப்பண்ணே. உறுதியுள்ள கர்த்தரையா, வியாதி உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறவர், காக்கிறவர். நேற்று தினத்தில் பின்னு வீட்டில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். அந்த வீடு அடையாளம் போடப்பட்ட வீடாய் காணப்பட்டது. அடையாளம் எதற்கு? இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கும் வெளியே இருக்கிறவனுக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. வீட்டிலே இருக்கிறவன் கொண்டாட்டத்தோடு கூட காணப்படுகிறான், பாதுகாப்போடு கூட காணப்படுகிறான். வெளியே இருக்கிறவனோ திண்டாட்டத்திலே காணப்படுகிறான். கர்த்தர் அடையாளம் போடும்படிக்கு சொன்னார். இந்த காலையிலே ஒன்று சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்தார்களோ கர்த்தருடைய வீட்டை வித்தியாசப்படுத்துகிறவர், விசேஷப்படுத்துகிறவராய் காணப்படுகிறவர். நன்றாய் கவனியுங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய வீடுகளிலே பூசப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு எதையும் பூசலாகாது. என்றால் அந்த ஆட்டுக்குட்டியை தந்தால் நம்மை மீட்டெடுக்க எப்படிப்பட்டது வல்லமை உள்ளதையா? பக்தனாகிய பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்க உங்கள் முன்னோர்களால் அனுசரித்து வந்த வீணான பாரம்பரியத்தில் நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் என்ன செய்யாமல் மீட்கப்படாமல். 1 பேதுரு 1:18 வாசிக்கலாம், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய விலையேறப்பட்ட ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் செய்யப்பட்டீர்கள். ஐயா, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். வீட்டுக்குள்ள அடையாளம் போடப்பட்டிருக்கிறதா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். ஐயா, அவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் என்ன செய்யும்? ஓடி போகும். அவர்கள் என்ன செய்வார்கள்? சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அடைவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள்? மோசே சொல்லுகிறார், ஜனங்களே நீங்க வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அது வீட்டின் வாசல்ல அடித்து கிண்ணத்திலே ரத்தத்தை பிடித்து ஈசோப்பு கொழுந்துகளினாலே அந்த ரத்தத்தை மூக்கி வீட்டு நிலைக்கார்களின் மேற்சட்டத்தில் என்ன செய்யுங்கள்? அடையாளம் போடுங்கள். நடுராத்திரியிலே சங்க ஆறு தூதன் கடந்து வருவார்.
அடையாளம் போடப்பட்ட வீட்டை என்ன செய்வான்? கடந்து போகிறவனாய் காணப்படுவான். காரணம் இது, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டது? அடையாளம் போடப்பட்டது. ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மோசேயோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆயினால்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? மீட்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள், கொண்டாட்டம் கொண்டாடினார்கள். யோசித்து பாருங்க, இப்ப அடுத்த கொஞ்ச நேரத்திற்குள்ள, நடுராத்திரியே கொஞ்ச நேரத்திற்குள்ள பார்வோன் இங்கே வருகிறான், மோசேயை தேடி வருகிறான். இதுவரைக்கு மோசே பார்வோனை தேடி போனவன், இப்பொழுது கூக்குரல் வந்து விட்டது எல்லா இடத்திலும். பார்வோன் மோசேயை தேடி வருகிறான். ஐயோ மோசேயே, இந்த இடத்தை விட்டு என்ன செய், போய்விடு. நீயோ, உடைய ஜனங்களோ, உடைய ஆடுகளும் மாடுகளோ என்ன செய், ஓட்டி கொண்டு போ. எங்களையும் என்ன செய், ஆசீர்வதி. காரணம் என்ன? கர்த்தருடைய இரத்தத்தினால் அடையாளம் போடப்பட்ட வீடு. அதுக்கு செவி கொடுத்தார்கள். ரத்தத்தை பூசும்படியாய் சொன்னபோது அதுக்கு செவி கொடுத்து செய்தார்கள். நீ காலையில் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது நல்லதையா? அதனால என்ன உண்டாயிருக்கிறது? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எகிப்தியருக்கு வரப்பண்ணிடும் யாதுகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணு. நானே யாராயிருக்கிறேன்? உன் பரிகாரி. நானே உன் பரிகாரி. போன வாரம் முழுசு எனக்கு நான் பேச முடியாது, அங்கு அதிகமான கூட்டங்களில் நான் பேசினேன். போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை நான் பிரசங்கித்தேன். ஏன் தெரியுமா? வாய் ஃபுல்லா புண்ணு. ஒரு பாஸ்டர் கிட்ட திறந்து காமிச்சு, ஐயோ சீக்கிரம் வாயை மூடுங்கன்ட்டார். இன்னையா இப்படி புண்ணா இருக்குது, நாக்கெல்லாம் வெடிச்சு வெடிச்சு இருக்குதே. நான் சாப்பிட்ட சாப்பாடு என்ன தெரியுங்களா? காரமான சாப்பாடு தான். அதுக்காக தயிர் ஊத்தி, நெய் ஊத்தி, அதை ஊத்தி, இதை ஊத்தி சாப்பிடல. யூஷுவல் ஆகாரம் தான். எங்க வீட்டுல எப்போதுமே காரம் தான். காரத்தை அடிச்சு தட்டினேன். இன்னைக்கு என் நாக்க பாருங்க, ஒரு புண்ணு கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யறேன்? தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? வியாதி வந்தாலும் அது என்ன செய்யும்? வந்த வழியே அது டாட்டா கட்டிகிட்டே போகும். கத்த நல்லவர் ஐயா, கத்த நல்லவர், கத்த நல்லவர் என்பது என்ன செய்யுங்கள், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா. கத்துடைய வார்த்தையில் செவி கொடுப்பது எவ்வளவு நல்லது. வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம், மன்னிக்கணும், உபாகமத்தின் புஸ்தகம் 28 முதல் வசனத்தை வாசியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு வழியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல சனங்களிலும் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாய் வைப்பார். ஐயா, விசுவாசிக்கிற கரங்களை தள்ளலியா சொல்லுவோமா? வசனங்கள், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். அவர் சத்தம் கர்த்தருடைய சத்தம் ஐயா. கானா ஒரு கலியான வீட்டிலே அழைக்கப்பட்டு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீஷர்களும். இயேசுவின் தாயும் அந்த வீட்டிற்கு கடந்து போனால் திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. இயேசுவின் தாய் நேராய் போனால் இயேசுவை பார்க்க, ஐயா திராட்சரசம் என்ன செய்தது? குறைவுபட்டது. அவர் சொன்னார், உனக்கு எனக்கும், உனக்கு எனக்கும், நீ நல்ல கவனிங்க, உனக்கு எனக்கும் என்ன? இந்த அம்மா வாய் மூடி பேசாம போயிருச்சு. ஏன்னா இந்த அம்மா நாள் ஒரு அற்புதமும் சொல்லுங்க, செய்யவே அங்க போய் வேலைக்காரரை பார்த்துட்டு போப்பா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி. அந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல தெரியும். எது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. வேலைக்காரன் வந்தா ஏசு சொன்னார், கச்சாடியிலே கண்ணீர் தண்ணீர் என்ன செய்யுங்கள்,
நிரப்புங்கள் நிரப்புனாங்க ஐயா நிரப்பியாச்சு இவரு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்துல என்ன செய் கொடு போனாங்க கொடுத்தார்கள் சொல்லுகிறான் இதுவரைக்கும் இந்த திராட்சரசத்தை எங்கே நீர் என்ன செய்திருந்தீர் வைத்திருந்தீர் அற்புதங்களை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திருந்தாயா வேற யாரும் அல்ல அவருடைய தாய்க்கு வல்லமை இல்லை அவருடைய தகப்பனுக்கு வல்லமை இல்லை இயேசுவும் ஒரே தேவனால் மாத்திரமே அற்புதங்களை செய்ய முடியும் வேற ஒருவராலும் அற்புதங்களை செய்ய முடியாது இந்த காலைவழியில நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன் நீங்க அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் சொன்ன வசன வார்த்தையின்படிதான் செய்தார்கள் தண்ணீர் திராட்சரசமாய் செய்தது மாறிற்று இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள் வேறு யாரும் சொல்லுகிறது அல்ல மனுஷன் சொல்லுகிற கற்பனைகளும் கட்டளைகளும் அல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனத்திற்கு கீழ்ப்படுகிற மனுஷன் எவனோ அவனை கர்த்தர் பூமியில சகல ஜனங்களுக்கும் என்ன செய்வார் மேன்மையாய் வைப்பார் ஐயா உயர்த்துகிற கர்த்தர் அவர்தான் உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அவர்தான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கரம் அவ்வளவு வல்லமை உள்ளது ஐயா அதனால்தான் சொல்லுகிறார் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தபடிக்கு அவன் பலத்த கருத்துக்குள் என்ன செய்யுங்கள் அடங்கியிருங்கள் நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் உண்மையாயவருக்கு செவி கொடுக்கிறோமா அதே பாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போமானால் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி சொல்லி இருக்கிறபடி நீருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய் என்று நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் உனக்கு சொன்னபடியே நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் மேன்மையாய் வைப்பது எப்படி அங்க 3 காரியங்கள் சொல்லுகிறார் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலே 2 கீர்த்தியிலே 3 மகிமையிலே 3 உனக்கு கிடைக்கும் கர்த்தரை செய்கிறவ எப்போது உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்தார் செவி கொடுத்தார் இப்ப கடந்து வருவோம் அதே பாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம் உபாகமம் 30:2-3 நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளோ உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப என்ன செய்வார் சேர்த்துக் கொள்வார் ஐயா நான் உங்களுக்கு சொன்னேன் செவி கொடுத்தல் நல்லது என்று உத்தமம் என்று சொன்னேன் செவி கொடுத்தால் வியாதியை வரப்பண்ணேன் என்று சொல்லி நானே பரிகாரி என்று சொன்னேன் மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னேன் நீ அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ செவி கொடுத்தால் நான் உன் சிறையிருப்பை என்ன செய்வேன் திருப்புவேன் இன்னைக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறாயா பிசாசுனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானா பாவத்திற்கு அக்கிரமத்திற்கு அக்கிரமத்தை செய்யும் பிடிக்கு அல்லது வியாதியாலே நீ சிறைப்பட்டு போயிருக்கிறாயா எந்த சிறையிருப்பாய் காணப்பட்டாலும் கர்த்தரை இணைசுகிறவர் திருப்புகிற கர்த்தர் யோபு சொல்லும் போது சொல்கிறார் உபத்திரவ காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்த போது அவன் சொல்லுகிறார் என் காதுகளினால் உண்மை குறித்து நான் செய்தேன் கேட்டு இப்பொழுது என் கண்மை என்ன செய்கிறது காண்கிறது மனஸ்தாபப்படுகிறேன் 42 அதிகாரத்துல
வசனத்தை வாசிக்கிறவர்கள் மூன்று நான்கு வசனங்கள், 42:6-3 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டு இப்பொழுதோ என் கண் உம்மை இப்பொழுதோ என் கண்கள் உம்மை நேசிக்கிறது காண்கிறது ஆகையால் நான் என்னை ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஐயா, யோபு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்த சாட்சி பெற்ற தேவ மனுஷன். அவன் இப்பொழுது சொல்லுகிறான், நான் உம்மை கண்டே என் காதலே ஆயா இதுவரைக்கும் கேட்டுக் கொண்டிருந்தேன், என் கண்கள் உம்மை கண்டு விட்டது, ஆகையால் நான் என்ன நேசிக்கிறேன் அருவருக்கிறேன். நல்ல கவனிங்க, என் கண்ணும் உம்மை கண்டபடினாலே என்னை நானே அருவருக்கிறேன். ஏன் ஓட்டுலையராயின ஒரு பைத்தியக்காரன் அலங்கூலமாய் அழுக்கான அழுக்கும் கந்தகரமான வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு தலைமுடியை புரட்டி போட்டு அது ஒரு எண்ணெயும் தேய்க்காதபடிக்கு காய்ந்து போன நிலைமையிலேயும் வஸ்திரம் இல்லாதவனுமாய் கடந்து போனால் ஜனங்கள் முகத்தில் மூக்கை பிடித்து கொண்டு அவனை விட்டு என்ன செய்வார்கள், அருவருத்து போகிறார். யோபு சொல்கிறார், கர்த்தாவே என் கண்கள் உம்மை கண்டது, ஆகையால் நான் என்னை என்ன செய்கிறேன் அருவருக்கிறேன். புரிஞ்சுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு? நான் மறுபடியும் வேறு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயர உன்னதமான சிங்காசனத்துல வஸ்திரத்துங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு மேலாக நின்றார்கள், அவ்வாறு சட்டையில் ரெண்டு சட்டையால் பறந்து ரெண்டு சட்டையால் தன் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளினால் தங்கள் கால்களையும் மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நினைத்தார்கள், துதித்துக் கொண்டே இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிறைந்தது. ஏசாயா இப்பொழுது சொல்கிறார், ஐயோ நான் அதமானேன், ஏ சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் என்ன செய்தது கண்டதே, கர்த்தருடைய பிள்ளையே உன் கண்கள் திறக்கப்பட்டால் நலமாயிருக்கும். யாரை பார்க்க, சேனைகளின் கர்த்தரை பார்க்கும்படிக்கு, ஜீவனுள்ள தேவனை பார்க்கும்படி உன் கண்கள் திறக்கப்பட்டால் நீ எவ்வளவு அறிவிக்கப்படத்தக்கவன் என்று அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தராகிய கர்த்தருக்கு முன்பதாய் இயேசையா அழுகிறார், சேனைகளின் கர்த்தாவே உம்மை என் கண்கள் என்ன செய்தது கண்டது, ஐயோ நான் அதமானே, நான் யார், அசுத்து உடலுள்ள மனுஷன் ஐயா. அதே போலத்தான் யோபு கதறுகிறார், என் கண்கள் உம்மை கண்டது, ஆகையால் நான் என்னை நானே அருவருத்து தூணிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்ன செய்கிறேன் மனஸ்தாபப்படுது ஐயா. ஆண்டவரே என் பாவத்தை என்ன செய்யும் மன்னியும் ஆண்டவரே. காலையிலே கர்த்தரை காண்கிற கண் உனக்கு இருந்தால் நலமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மகா பரிசுத்தர் ஐயா, பரிசுத்தருக்கு முன்பதால் ஒருவரும் தலைவர்கள் பாராட்டல் ஆகாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள கர்த்தரை சேவிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த ஒரு தைரியம், கிருபாசன தந்தைக்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் சாக்கியம் ஐயா. வேறு எதிராலும் அல்லையா, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் அது களத்தில் இருக்கிறபடியாலே தைரியமாய் கிருபாசன தந்தைக்கு வந்து நான் என்ன செய்கிறேன் கர்த்தரை தொழுது கொள்கிறேன். பாவ உணர்வு நமக்குள்ளே வந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். கர்த்தாவே நீ பரிசுத்த, நான் இன்னும் அசுத்த ஆண்டவரே, நான் இன்னும் பாவி ஆண்டவரே, என் பாவனோட வண்டிய ஆண்டவரே என்று கதறினால் எவ்வளவு நலமாக இருக்கும். தேவன் அதைத்தான் யார் எதிர்பார்க்கிறார்,
கத்தரை கண்டவன் எவனோ தன்னை மேன்மைப்படுத்தவே இல்லையா. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே மத்தியான வேளையில் சூரியன பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் அவனை சுற்றிலும் பிரகாசித்த போது குதிரையிலே இருந்து தரையிலே விழுந்து அவன் சொல்லுகிற விதமாய் அவன் முழுங்குப்புற விழுந்து கிடந்த வேளையிலே ஒரு சத்தம் அவனுக்கு நேராய் வந்தது. சவுலே சவுலே ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அதற்கு சவுல் சொல்கிற ஆண்டவரே நீரியா, அவர் சொல்லுகிறார் நீ துன்பப்படுத்துகிற நீ துன்பப்படுத்துகிறையா, நீ இந்த ஜனங்களை கட்டி எழுத்து கொண்டுபடி வர தீர்மானித்து அதிகார பத்திரங்களை வாங்கி வந்திருக்கிறாயே, ஏற்கனவே நீ துன்பப்படுத்தினாயே, ஏற்கனவே சேவானை கல்லறியும் போது கல்லறியுடைய வஸ்திரத்தை காவல் செய்து கொண்டிருந்தாயே, இதெல்லாம் என்னை துன்பப்படுத்துவது. நீ துன்பப்படுத்துகிறே நான் உன்னோடு பேசுகிறேன். நான் என்ன சொன்ன என்ன சொன்னால் தெரியுமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்னையா செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஐயா. அவருடைய அமெண்ட்மெண்ட் எல்லாம் முற்றிலும் மாறி போய்விட்டது, அவருடைய அஜெண்டா மாறிவிட்டது. இஸ்ரவேலே கை கலந்து போகிற மார்க்கத்தாராய் எல்லா புருஷரையும் ஸ்திரீகளையும் பிடித்து கொண்டு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது அவனுடைய அஜெண்டா. இன்றைக்கு அந்த திட்டத்தை கத்த என்ன செய்தார், புரட்டி போடுகிறவராய் காணப்பட்டார். உங்களது விரோதமாக இருக்கும்போது எந்த கையெழுத்தையும் கத்தர் என்ன செய்கிறவர், குறைத்து போடுகிறவர். உங்களது விரோதமாக எழும்புகிற எந்த நாளும் நீ குற்றப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது. கத்தர் உங்களுடைய பட்சத்தில் இருந்து கிரியை செய்கிறவர், எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும்படியால் வந்தவன் வழியிலே இருந்து கொண்டு கதறுகிறான், கண்கள் பார்வை இல்லை, கைதாக கொடுக்கிறவர்களை தேடுகிறான். அவனை பிடித்து கொண்டு போய் தோல் பதில்கிறவனால் அங்கே சீமோனுடைய வீட்டிலே அதை வைத்து விட்டார்கள். நேர்த்தருவிலே ஒரு வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். அங்கே அவன் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னையா, உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யப்படியாய் சித்தமாக இருக்கிறேன். கர்த்தர்களுக்கு சொல்கிறார், ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவன் உன்னிடத்திற்கு வந்து உன்மேல் தன் கைகளை வைப்பார், அப்பொழுது நீ பார்வை அடைவாய். எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் நான் உனக்கு பட்டணத்திற்குள் என்ன செய்வேன், அறிவிப்பேன். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஐயா சவுல் பவுலாய் மாற்றப்பட்டார். இப்போது மத்தியான வேளையிலே கர்த்தரை கண்டபோது முழுமையா எல்லாவற்றையும் விட்டு விட்டான். நீ வேண்டாம், என்னை சந்தித்த கர்த்தருக்கு மாத்திரம் நான் என்ன செய்வேன், ஊழியம் செய்வேன். நீ அவரைத்தான் பின்பற்றுவேன், ஏனென்றால் என்னை அவர் பிடித்திருக்கிறார். அதனால்தான் பவுல் சொல்லும் போது பிலிப்பியருக்கு சொல்கிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஒரு ஆசை இருக்கா நமக்கு, எத்தனை ஆசை இருக்கு, நினைவாங்க வேண்டும் என்ற ஆசை, வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை, கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை, மோட்டர் பைக் வாங்கணும் ஆசை, ஐஏஎஸ்ல முதற்தரமாய் தேர வேண்டும் என்ற ஆசை, நல்ல ஜாப் கிடைக்கிறோ, நல்ல அழகாக பொண்ணு கிடைக்கிறோ, எல்லா ஆசை இருக்கு. ஐயா இயேசுவை பின்தொடர மட்டும் என்ன இல்லை, ஆசையே இல்லை. ஆனா சும்மாவாவது பாட்டு பாடுறாங்க, யாராவது யாரோ கட்டின பாட்டு, ஆசை ஆசை எனக்கு ஒரு ஆசை, உங்க அம்மானு கூப்பிட ஆசை, அப்பானு கூப்பிட ஆசை, உண்மையா கூப்பிடுறியா, அதுதான் தெரியுது. நல்ல கவனிங்க, நான் சும்மா சொல்ல, இந்த காலை வெளியில கூட சமூகத்துல
ஒரு மனபாரத்தோடு கூட நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை பேசுகிற என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். கர்த்தர் செவி கொடுத்தலை எதிர்பார்க்கிறார். ஐயா, வசனத்துல வாசித்தோம், செவி கொடுத்தால் உன் சிறையிருப்பை என்ன செய்வேன்? மாற்றுவேன். யோவின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை வாசிப்போமானால் உபாகமத்தின் புஸ்தகம் 30 8 வசனத்திலிருந்து வாசிப்போமா? உபாகமம் 30:8-10 உனக்கு குறை வராது. ஐயா, பரிபூர்ணம் என்னது? எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, திருப்தி பூர்ணம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் எனக்கு தேவையை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஐயா, பரிபூர்ணம் என்னது? நான் இன்னும் எத்தனை பேர் வேண்டாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம், தான் பரிபூர்ணம். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? உங்களை மட்டும் இல்ல, உங்களை சார்ந்த மற்றவர்களும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிபூர்ண நன்மை உண்டாகும்படிக்கு செய்கிறவர். அவர் தெய்வம். ஐயா, வசனம் சொல்கிறது எதெல்லாம் கர்த்தர் பரிபூர்ணம் உண்டாக்குறாரா? உன் கைட்டு செய்யும் எல்லா வேலையில, நீ என்ன வேலை செஞ்சாலும் உனக்கு பரிபூர்ண நன்மை கிடைக்கும். அடுத்தது, உன் நிலத்தின் கனியிலோ, உன் கற்பத்தின் கனியிலோ, உன்னுடைய மிருக ஜீவனிலும் கர்த்தர் என்ன செய்வாரா? பரிபூர்ணம் உண்டாக செய்வார். நீ கையிட்டு செய்கிற வேலை முதலாவது வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது கற்பத்தின் கனி, மூன்றாவது மிருக ஜீவன்களின் பலன், நாலாவது நிலத்தினுடைய கனி. இதுல எல்லாம் என்ன உண்டாயிருக்கும்? பரிபூர்ணம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஐயா, வேத வசனம் சொல்கிறது உனக்கு ஒரு குறைவு வராது. வசனத்துல நான் வாசிப்போமானால் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு பரிபூர்ணத்தை நான் தருவேன் என்று அவர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். ஐயா, நீங்க சங்கீதம் 128 வாசிங்க, அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பரிந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அவருக்கு தான் பரிபூர்ண நன்மை கர்த்தர் தரார். என்ன நன்மை தருகிறார்? வசனம் சொல்கிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதாவது வேலை கிடைக்கும், ஜாப். வேலை இல்லையா? கர்த்தரை பார்த்து கேள், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை தார், உமக்கு பிரியமான வேலை, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலை, இந்த உள்ளூர்லேயே வேலை எனக்கு வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தடை இல்லாத ஒரு வேலை வேணும். ஆண்டவரே கேள் கர்த்தரிடத்துல, கர்த்தர் அதை செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுவது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வார்? முதல்ல உன் கையின் பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். இதுக்கு பிறகுதான் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிற்பாடுதான்
என்ன கிடைக்கும்? மனைவி. பாக்கியமும் நன்மையும் நன்மையும் வரும். இன்னைக்கு சில வாலிப பசங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஆசை, ரொம்ப துடிப்பா இருந்தாங்க. பாஸ்டர் கல்யாணம் பண்ணணும், ஏ வேலை வெட்டி இருக்கா, அதெல்லாம் அவன் சம்பாரிச்சு போடுவா பாஸ்டர், நான் கால் மேல கால் போட்டு. ஒருத்தன் சொல்றா, பாஸ்டர் அவளுக்கு நல்ல ஒரு நல்ல வேலைய உள்ள ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு சொல்லுங்க, ஏன்னா நான் புரோக்கரா அப்படி பாக்குறது. நல்ல பொண்ணா பாருங்க பாஸ்டர். சரி, நல்ல பொண்ணா பார்த்து என்ன செய்வேன், கல்யாணம் பண்ணிட்டு பாஸ்டர் அவளை காலையில் ஆபீஸ்ல கொண்டு விட்டுருவேன், வீட்டுக்கு வந்துடுவேன், சாப்பிட்டு போட்டு நல்லா தூங்குவேன், சாயங்காலம் போய் அவளை போய் என்ன செய்வேன், கூட்டிட்டு வருவேன். அப்புறம் இதுதான் பாஸ்டர் ரொட்டீன் வேலை. நான் சொல்லுவேன், நல்ல பொழைச்சிருவப்பா, கர்த்தர் ஒரு நாளும் அப்படிப்பட்ட மனைவி உனக்கு என்ன செய்ய மாட்டாரு, தரவே மாட்டார். உன் முதுகுல டின்னு கட்டுற மனைவி தான் உனக்கு கிடைப்பான். யோசித்து பாருங்க, சிலருக்கு ஆசை என்னென்னலாம் ஆசை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வாய், சாப்பிடுவாய். நேற்று ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், நான் படித்தேன் இந்த ஊர்ல 4500 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினேன், ஆனா கர்த்தர் கிருபையா என்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போனார், அங்க சம்பளம் உயர்ந்தது, கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார் சொன்னார். இதுதான் காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் வேலையை கொடுக்கிறார், அந்த வேலையில உயர்வை தருகிறார். அடுத்தது கர்த்தர் என்ன செய்கிறார், பாக்கியமும் நன்மை என்னது வாசிங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். யாரு, வேலை கிடைச்ச பிற்பாடு என்ன யாரை கொடுக்கிறாரா, மனைவியை தருகிறார். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க, அந்த வசனத்துல வாசித்தீங்க நீங்க என்னது, முதலாவது உன் கைகளின் பிரயாசம், அடுத்தது நீங்க உபாகமத்தை விடுங்கம்மா, நீ 128 சங்கீதத்தை வச்சிருக்கீங்க, நான் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். உபாகமம் 30:8-10 அந்த 10வது வசனத்தை பாருங்க. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த அது இல்ல எட்டாவது வசனத்து வாசிக்கும் முதல்ல, நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய், அப்பொழுது பாத்தீங்களா. அதுதான் எனக்கு தேவை இந்த 9வது வசனம், நான் 10வது வசனம் சாரி, எனது முதலாவது உன் கைகள் செய்யும் எல்லா வேலை. அப்ப கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சார், அந்த வசனத்துல வாசித்தீங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய், சாப்பிடுவாய். இரண்டாவது என்னது, உன் மனைவி உன் வீட்டோர்களை கனித்தரும் திராட்சை கொடிய போல இருப்பார். இங்க என்ன சொல்லியிருக்கு, உன் கற்பத்தின் கர்த்தர் மனைவியை கொடுத்து அந்த மனைவிக்கு கற்பத்தின் கனி என்ன செய்கிறார், தருகிறார். அப்ப பாருங்க வசனம் என்ன சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோர்கள் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க, ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அங்க மிருக ஜீவன் எல்லாம் சொல்லலை, அது கைகளின் பிரயாசத்திலேயே வந்துருச்சு. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் எல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும், கிடைக்கும். வாசிங்க இப்பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம், 23வது அதிகாரம், யாத்ராகமம் 23வது அதிகாரம்
25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாய கர்த்தரையே சேவிக்க. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலகுவார். வியாதி உன்னை விட்டு விலகுவார். விலகுவார். கர்ப்பம் விழுகிறதும் விலகுவாரா? விளக்குவேன் வேற கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. உன் ஆயுசு நாட்களை பூரண படுத்துவேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் யார் செய்யறது? கர்த்தர். கர்த்தர் செய்கிறார். என்ன? ஆமென். கர்த்தர் செய்வாரா? ஆமென், செய்வார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம். எரேமியா 33 முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? எரேமியா இன்னும் காவர் சாலையின் உச்சத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் அவனுக்கு உண்டாகி அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு முன்னேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ள அவர் சொல்லுகிறது என்ன? சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. என் பிரசங்கமே எங்கேயோ போயிருச்சு. வசனத்துல சொல்றார் என்ன? இரண்டாவது வசனத்துல இதை செய்கிற கர்த்தர் நான் என்னத்தையெல்லாம் சொல்றேனோ அதையெல்லாம் நான் செய்வேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இதனால்தான் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன். ஏன்? விசுவாசமே இல்லை. அவிசுவாசம் உள்ள மாறுபாடு உள்ள சந்ததியே நம்ம பண்ணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கறீங்களே, உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரமாட்டேன்தான். எனக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? உள்ள ஆனந்த கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்றாருங்க, இதை நான் செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு கர்த்தர் செய்வாருங்கிற நிச்சயம் இருக்கு? சொன்ன வசனத்தை நிறைவேற்றுவாருங்கிற வசனம். சில பேருக்கு இல்லை. அது நடக்க ஏமா இங்க பாருங்க. சின்ன பிள்ளைகளாம் பார்க்க கூடாது. வசனத்தை கவனிக்கணும். இதை செய்கிற கர்த்தர். எதை செய்கிற கர்த்தர்? நான் 7 காரியத்தை சொல்ல போறேன். அந்த 7 காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார், செய்ய போகிறார். விசுவாசித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறவர். நான் சொன்னேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நான் சொன்னேன், அதை செய்வேன். திட்டம் பண்ணினேன், அதை செய்வேன், நிறைவேற்றுவேன். இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சுதி குறைஞ்சிருச்சு. வசனம் சொன்ன பிற்பாடு அடுத்தது கர்த்தர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் என்ன செய்யாதிருப்பேனோ, நிறைவேற்றாதிருப்பேனோ. ஆமாமா. இந்த பிள்ளையை பிடிச்சி வைங்க. முதல்ல கேமரா விழுந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோத்தான். கொஞ்சம் பிடிச்சி வசனத்துல சொல்லும் போது சொல்றார் என்ன சொல்றார்? நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்து என்ன செய்யாதிருப்பேனோ, நிறைவேற்றாதிருப்பேனோ. ஐயா, கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அவர் மனமாறும் மனு புத்திரனும் அல்ல. அவர் பொய் சொல்ல தேவனோ அல்ல. உங்கள்கிட்ட எதுக்கு பொய் சொல்லணும்? மண்ணான மனுஷன் கிட்ட வந்துட்டு பொய் சொல்லணுமா? ஐயா, அவர் தேவாதி தேவன், பெரியவர். மனுஷன்கிட்ட போய் சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு நம்ம சொல்ற பார்த்தோம், ஏ உங்ககிட்ட போய் பொய் சொல்லுவேனாப்பா. நம்ம பிள்ளையை பார்த்து, பா சைக்கிள் வாங்கி கொடுங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேகுகள் ஒரு யானை செமக்குது, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, நான் சைக்கிளையாவது வச்சுட்டு தள்ளிட்டு ஓட்ட தெரியாதம்மா, தள்ளிட்டாவது போறேன்னு சொன்னா நீ என்ன செய்வீங்க? சரி பொறு, 5வது தேதி சம்பளம் வந்துடும், உனக்கு முதல் வேலை என்னது?
சைக்கிள் வாங்கி இது நம்பிட்டே போகும். ஸ்கூலில் போய் சொல்லுவோம் சகானா மாதிரி எங்கள் அம்மா சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு இருக்காங்க. என்ன அறிக்கை செய்யுது? விசுவாசத்தை அறிக்கை செய்யறோம். எங்க அம்மா சைக்கிள் என்ன செய்ய போறாங்க? வாங்கி கொடுக்க போறாங்க. சொல்லி சொல்லி சொல்ல கத்த தமிழ்ச்செல்வி சகோதரிக்கு பணத்தை என்ன செய்ய போறார்? கொடுக்க போறார். எதுக்கு? அஞ்சாம் தேதி வந்துருச்சு பிள்ளை சொல்லும், இன்னைக்கு சம்பளமா என்னை கவனிப்பீங்களா? ஏய் நிச்சயமா கவனிப்பேன். அஞ்சாம் தேதி சம்பளத்தை அவர் வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? போங்கம்மா, உங்களை போய் நம்பணும் பாரு. யாரை போய்? உங்களை போய் நம்பணும் பாரு. நான் கத்தர்கிட்ட கேட்டிருந்தா கூட கத்தர் யாருகிட்டயாவது சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பார். உங்களை போய் நம்பணும். அப்போ நம்ம அந்த பிள்ளை எவ்வளவா நம்பி இருக்கு? யார? தாய் தனக்கு செய்வார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்தபடினால்தான் கடைசி வரைக்கும் அவள் என்ன சொல்றா? என் தாய் வாங்கி கொடுப்பார். அந்த நம்பிக்கை விசுவாசமும் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு இருக்கு? செய்யாம போனா போயுமே உங்ககிட்ட சொன்ன பாருங்கன்னு சொன்ன. சில பேர் சொல்றாங்க, உனக்கு நான் சொல்லு சொன்னதை செய்யாம இருப்பனா நிச்சயமா வாய்ப்பே நட வாங்கி கொடுத்துறேன். நேரம் ரெண்டு பேரும் போய் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஆனந்தம் அவ்வளோத்தான். சைக்கிள் ஓட்ட திரியாட்டிய தலை மேலே தூக்கிட்டாது என்ன செய்யும்? வேகமாக கோட்டாமட்டி ஓடி வந்துடும். நல்ல கவனிங்க, இந்த காலையில் கத்தர் சொல்லும்போது இங்கே சொல்லுகிறார், இதை செய்கிற கத்தர் நான் செய்வேன் சொன்னப்பா உனக்கு நிச்சயமாக செய்ய போகிறேன். நான் உருவேற்படுத்துகிற கத்தர், அதை உருப்படுத்துகிற கத்தர், அதை கிரியேட் பண்ணுகிறேன், நான் எல்லாவற்றையும் செய்கிற கத்தர். நான் செய்யக்கூடாத ஒரு காரியம் அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லையே ஐயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், கத்தர் உடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற கத்தர். உள்ளத்தின் ஆழத்தில் என்ன ஆசை மறைஞ்சிருக்கோ அந்த ஆசையை கத்தர் என்ன செய்கிறவர்? நான் சில நேரம் நினைப்பேன் ஒரு வடை மசால் வடை நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க. அஞ்சு ரூபா வடை கடைக்கு போனா வாங்கிட்டு வந்துடலாம், ஆனா நான் கடைக்கே போக முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட். நினைப்பே கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த மசால் வடை என்ன செஞ்சிருக்கும்? வீட்டுக்கு வந்துடும். இல்லாட்டி யார் வீட்டுக்காவது விசிட்டிங் போனா அங்க மசால் வடையா சுட சுட வச்சிருப்பாங்க. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். இருதயத்தின் வாஞ்சி என்ன செஞ்சு ஒரு மசால் வடைக்கு உண்டான ஆசையை கூட கர்த்தர் என்ன செய்யறாரு? நீ நினைக்கலாம் இதெல்லாம் அற்பம், இது போய் கடையில காசு கொடுத்தா வாங்குறது, இதுக்கு போய் ஆண்டவர் தொந்தரவு பண்ணணுமா? இது தொந்தரவு பண்றது இல்ல, நினைக்கிற நினைச்சத கர்த்தர் என்ன செய்கிறவர்? கர்த்தர் நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவரா? ஒரு ஓட்டவை ஒரு ஆல்டோ வண்டியை வாங்கிடலாம், வாங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு புது ஆல்டோவை தருவா, புது காரை என்ன செய்வார்? தருவார். நீங்க என்ன மாடல் வேணுமோ அந்த புது காரை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். நிச்சயம் நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் அநேக கார்களை கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு செய்வார், அநேக வாங்கும்படிக்கு கர்த்தர் செய்வார், கைகளை பலப்படுத்துவார். ஏன்னா அவர் ஜபத்துக்கு என்ன செய்கிறவர்? பதில் கொடுக்கிறவர். ஐயா சகரியா ஜெபித்து கொண்டே இருந்தான், அநேக வருஷங்கள் ஆயிருச்சு. அவன் சொல்லும் போது சொல்றான் தூதன்கிட்ட, என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே, நானோ கிழவன், இது எப்படி சாத்தியம்? அவன் சொல்றான் தூதன், உன் ஜபத்திற்கு பதில் வந்துருச்சுப்பா, உன் வேண்டுதல் சத்தம் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே அது சொல்லும் போது கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்னும் தூதனாகிய நான் உன்னிடத்திற்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு நான் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் கர்த்தரால் என்ன செய்யப்பட்ட மனுஷன், அனுப்பப்பட்டவன். இந்த வார்த்தையை சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்?
நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஆறாவது வசனத்தை வாசிங்க. இரண்டாவது காரியம் இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. இரண்டாவது சௌக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் எல்லா வியாதிகளையும் உங்களை விட்டு செய்வார், விளக்குவார். கர்த்தர் குணமாக்குவார் ஐயா. தலைவலியா, தலை சுத்தலா, ஆர்த்ரைட்டிஸா, அது என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? கர்த்தர் செய்ய வல்லவர். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார் முதல் வசனத்திலே, இரண்டாவது வசனத்திலேயே, இதை செய்ய போகிற கர்த்தர் நான். ஜபத்துக்கு பதில் தருவே, வியாதியை விளக்குவே. மூணாவது காரியம் ஏழாவது வசனம், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேல். அடுத்ததான் ஐந்தாவது காரியம் பதினாலாவது வசனம், இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம்.